தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகத்தில் உள்ள முட்டை குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தில் 24,900 முட்டைகள் நாசமடைந்தன. கோவில்பட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகத்தில் சத்துணவு மையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு வரும் முட்டை குடோன் அமைந்துள்ளது. இந்நிலையில் குடோனில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத்துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இருப்பினும் குடோனில் இருந்த 24,900 முட்டைகள் சேதமடைந்தன. குடோனுக்கு பின்புறம் குப்பை கடுகுகளை எரிக்கும் பொழுது தீயானது முட்டை அடுக்கி வைத்திருந்த அட்டைகளில் பட்டு விபத்து ஏற்பட்டு தெரிவித்தது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது. வருவாய் கோட்டாட்சியர் ராஜா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மேல்மலை மற்றும் கீழ்மலை கிராமத்தைச் சேர்ந்த விவசாயிகள் தங்கள் பகுதிகளில் உள்ள பிரச்சினைகள் குறித்து எடுத்துரைத்தனர். அப்போது விவசாயிகளுக்கு அரசு வழங்கும் மானியங்களை விரைந்து வழங்க வேண்டும் என்றும், விவசாய நிலங்களை சேதப்படுத்தி வரும் வரவிலங்குகளை கட்டுப்படுத்த சோலார் மின்வேலிகளை அமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இதில் வனத்துறை, வருவாய்த்துறை, தோட்டக்கலைத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். சென்னை கொளம்பூர் அருகே தண்ணீர் குழாய் உடைந்து குடிநீர் சாலையில் வெள்ளம் போல் வீணாக மூடியது. குழல் ஏரியிலிருந்து சென்னை மக்களுக்கு குடிநீர் வழங்கும் குடிநீர் குழாயில் திடீரென உடைப்பு ஏற்பட்டது. இதன் காரணமாக சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக குடிநீர் சாலையில் வெள்ளம் போல் ஓடியது. இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த சென்னை 6வது மண்டல குடிநீர் வாரிய அதிகாரிகள் உடைப்பு ஏற்பட்ட இடத்தை பார்வையிட்டு 2 மணி நேரம் போராடி உடைப்பை சரி செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் ஆற்றூரில் தொடர் வெண்கலப் பொருட்கள் கொள்ளையில் ஈடுபடும் மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். குட்டைக்குழி கும்பலம் மகாதேவர் திருக்கோவிலில் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெண்கல மணிகள் மற்றும் விளக்குகளை மர்ம நபர்கள் திருடி சென்றனர். இதனை அடுத்து உண்ணாமலைப்படை பகுதியில் பாத்திரக்கரையிலிருந்து வெண்கலப் பொருட்களை திருடி சென்றனர். தொடர்ந்து கல்லுப்பாலம் பகுதியில் ஜெயன் என்பவருக்கு சொந்தமான பாத்திரங்கள் வாடகை வீடுகளின் கடையில் இருந்து 60 கிலோ மதிப்பிலான வெண்கலப் பொருட்களை மர்ம நபர்கள் திருடி சென்றனர். இதுகுறித்து ஜெயமலிக்கு புகாரின் பேரில் திருவட்டார் போலீசார் சிசிடிவி காட்சிகளின் உதவியுடன் மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் 2 நாட்கள் நடைபெறும் தமிழ்நாடு பிரீமியர் லீக் வீரர்கள் தேர்வு செய்யும் ஏலம் நடைபெற்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி நடைபெற உள்ள நிலையில் 2023ஆம் ஆண்டிற்கான வீரர்கள் ஏலம் 2 நாட்கள் மாமல்லபுரத்தில் தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது. இதில் சென்னை, திருப்பூர், கோவை, மதுரை, நெல்லை, திருச்சி, சேலம், திண்டுக்கல் ஆகிய 8 அணிகளுக்கான வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். இதுகுறித்து பேசிய தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கத்தின் தலைவர் அசோக் மரியன், இந்திய கிரிக்கெட் வீரர் அஸ்வின் இந்த ஆண்டு வீரர்கள் IPL போன்று ஏலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். கடலூர் அடுத்த தேவதானப்பட்டினம் அரசு பெரியார் கலைக்கல்லூரியில் மென்திறன் பயிற்சி மையம் சார்பில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது. அரசு பெரியார் கலைக்கல்லூரியில் தமிழ்நாடு மாநில உயர்கல்வி மன்றத்தில் நடைபெற்று ஆண்டுதோறும் 500 மாணவர்களை கொண்டு பயிற்சி நடத்தப்படுகின்றது. ஒவ்வொரு வசதியிலிருந்தும் 20 மாணவரை தேர்ந்தெடுத்து மொத்தம் 500 மாணவர்களுக்கு சிறு சிறு குழுக்களாக குறித்து பயிற்சி நடத்தப்படுகின்றது. இப்பயிற்சி இன்று முதல் வரும் 31 மார்ச் வரை நடைபெற உள்ளதாக பேராசிரியர் பாலசுரேஷ் தெரிவித்தார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் துப்புரவு தொழிலாளி இருப்பதற்கு நஷ்டஈடு வழங்காததால் அரசு பேருந்து ஜப்தி செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தாராபுரம் நகராட்சியில் துப்புரவு தொழிலாளியாக பணிபுரிந்து வந்த முருகன் அரசு பேருந்தில் பயணம் செய்தபோது விபத்து ஏற்பட்டு உயிரிழந்தார். இந்த விபத்து குறித்து தாராபுரம் காவல் நிலையத்தில் அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் பலியான முருகனின் குடும்பத்தினர் நஷ்டஈடு கோரி தாராபுரம் சார்பு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த நிலையில் முருகனின் குடும்பத்திற்கு 16,20,507 ரூபாய் அரசு போக்குவரத்து கழகம் வழங்க உத்தரவிட்டார். நீண்ட காலமாகியும் நஷ்டஈடு வழங்கப்படாததால் நீதிமன்ற உத்தரவுப்படி அரசு பேருந்து ஜப்தி செய்யப்பட்டது. மயிலாடுதுறையில் சிலம்பம் சுற்றியபடி 2 கிலோமீட்டர் ஸ்கேட்டிங் செய்து பள்ளி மாணவன் சாதனை படைத்துள்ளார். 5ஆம் வகுப்பு பயின்று வருபவர் மாணவர் அஸ்வின்
இவர் 2 கிலோமீட்டர் தூரம் சிலம்பம் சுற்றியபடியும் ஸ்கேட்டிங் செய்தும் சாதனை புரிந்துள்ளார். இவரது சாதனையை ஊக்குவிக்கும் வகையில் மாணவனின் தாயும் அவனுக்கு ஈடு கொடுத்து கைத்தட்டியபடி 2 கிலோமீட்டர் ஓடி வந்துள்ளார். மேலும் சிறுவனின் சாதனை பெற்றதுடன் பாராட்டை பெற்றதுடன் அவரது தாயின் பாசம் பார்வையாளர் மத்தியில் நெகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. சென்னை அருகே மாங்காடு நகராட்சியில் நடைபெறும் பணிகளை மாவட்ட கண்காணிப்பு அதிகாரி திடீர் ஆய்வு நடத்தினார். மாங்காடு நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் புதியதாக நகரமன்ற கட்டிடம் ஒன்றும் விளையாட்டு பூங்கா நடைபாதையுடன் கூடிய குளம் சீரமைக்கும் பணியில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் காஞ்சிபுரம் மாவட்ட கண்காணிப்பு அதிகாரி சுப்பிரமணியன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பணிகள் விரைந்து முடிக்க வேண்டும் என ஒப்பந்ததாரர்களுக்கும் அறிவுறுத்தினார். மேலும் விளையாட்டு பூங்கா பணியின் போது பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையிலும் தரமான பொருட்களை கொண்டு பணிகள் நடைபெற வேண்டும் என்றும் நகராட்சி அதிகாரிகள் பணிகள் நடக்கும்போது உடனிருந்து கவனிக்க வேண்டும் என அறிவுரை வழங்கினார். மேலும் ரேஷன் கடை முன்பு பொதுமக்கள் கூட்டத்தை பார்த்த அதிகாரி ரேஷன் கார்டு வைத்திருக்கும் பொதுமக்களுக்கு முறையான பொருட்கள் கொடுக்க வேண்டும் என ஊழியர்களுக்கும் எச்சரிக்கை விடுத்தார். உடன் நகரமன்ற தலைவர் சுமதி முருகன், நகராட்சி ஆணையர் சுமா, நகராட்சி பொறியாளர் நளினி மற்றும் நகரமன்ற உறுப்பினர்கள் அதிகாரிகள் உடனிருந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே 2 பேருந்து மோதி விபத்துக்கு உள்ளானது. 24 பேர் படுகாயமடைந்தனர். சென்னை பைபாஸ் சாலையில் கல்லூரி மாணவிகளை ஏற்றுக்கொண்டு சென்று கொண்டிருந்த பேருந்து மீது தனியார் பேருந்து மோதி விபத்துக்கு உள்ளானது. இந்த விபத்தில் படுகாயமடைந்த 24 பேரை ஆம்புலன்ஸ் உதவியுடன் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த கல்லூரி தாளாளர் பாலாஜி சிகிச்சை பெற்று வரும் மாணவிகளுக்கு ஆறுதல் கூறினார். மேலும் திருத்தணி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். கடந்த ஆண்டு குற்றாலத்தில் தவறி விழுந்த குழந்தையை காப்பாற்றிய நபருக்கு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரின் கார் ஓட்டுநராக பணி வழங்கப்பட்டுள்ளது. விளாத்திக்குளத்தை சேர்ந்த விஜயகுமார் கார் ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார். இவர் கடந்த ஆண்டு குற்றால அருவியில் தவறி விழுந்து பாறை இடுக்குகளில் சிக்கிக்கொண்ட கேரளாவைச் சேர்ந்த அரணி என்ற குழந்தையை பத்திரமாக மீட்டார். இவரது செயலை அறிந்த தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார். மேலும் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரின் கார் ஓட்டுநராக விஜயகுமார் பணியமர்த்தப்பட்டுள்ளார். அவருக்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெற்றது. சவுலுகொட்டாய் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் நாகம்மாள் ஸ்ரீ கணபதி விநாயகர் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு கணபதி பூஜையுடன் தொடங்கி 4 கால யாக பூஜை நடைபெற்றது. இதனையடுத்து யாகசாலையிலிருந்து புனித நீர் கலச தீர்த்தத்தை யாக பண்டிதர்கள் மற்றும் ஊர் கவுண்டர்கள் எடுத்து சென்று கோவில் கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனா்.